இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். பெண் ஊழியரை உயிரோடு எரிக்க முயன்ற சைக்கோ கணவன், கதவை உடைத்து மீட்ட காட்சிகள். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே நீதிமன்ற பெண் ஊழியரை நாற்காலியில் கட்டி வைத்து அரிவாளால் வெட்டி சித்திரவதை செய்ததோடு பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ய முயன்ற கொடூர கணவனை கதவை உடைத்து காவல்துறையினர் சுற்றி வளைத்த பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே நடுவில் பகுதியைச் சேர்ந்த 53 வயதான சுரேஷ் ராஜனுக்கும் அவரது மனைவி 40 வயதான ஹெப்சி பாய்க்கும் திருமணமாகி 15 ஆண்டுகள் கடந்த நிலையில் இதுவரை குழந்தைகள் இல்லை. இந்நிலையில் ஹெப்சி பாய் கடந்த 2ஆம் தேதி ரணியல் நீதிமன்றத்தில் இளநிலை உதவியாளராக அரசு பணியில் சேர்ந்தார். மனைவி ஹெப்சி பாய் வீட்டுக்குள் வந்ததும் கதவை உள்பக்கமாக பூட்டி வைத்து வெளியில் என்ன நடந்தது, யாரிடமெல்லாம் பேசினாய் என சந்தேகத்துடன் கேட்டு சைக்கோ போல அடித்து உதைப்பதை சுரேஷ் ராஜன் வழக்கமாக வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. ஹெப்சி பாய் அரசு பணியில் சேர்ந்த பின்னர் இந்த சந்தேகம் அதிகமாகியுள்ளது. சம்பவத்தன்று வீட்டின் கதவு பூட்டப்பட்ட நிலையில் உள்ளே இருந்து ஹெப்சி பாயின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. அக்கம் பக்கத்தினர் கதவை தட்டிய சிறிது நேரத்தில் ஹெப்சியின் சத்தம் சுத்தமாக அடங்கியது. வீட்டுக்குள் இருந்து பெட்ரோல் வாடை வீசியதால் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த குளச்சல் காவல்துறையினர் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் சேர்ந்து கதவை உடைத்து அதிரடியாக உள்ளே புகுந்தனர். உள்ளே கையில் அரிவாள் கத்தியுடன் சுரேஷ்ராஜன் நிற்க எதிரே நாற்காலியில் உடல் முழுவதும் கயிற்றால் சுற்றி கட்டப்பட்டு திமிரிக் கொண்டிருந்தார் ஹெப்சி பாய். அவரது கை, கால், கண், வாய் ஆகியவை துணியால் கட்டப்பட்டிருந்தது. அக்கம்பக்கத்தினரை பார்த்ததும் கையில் வைத்திருந்த அரிவாளை தூக்கி போட்டுவிட்டு தனக்கும் சம்பவத்திற்கும் தொடர்பில்லாதது போல சட்டை இல்லாமல் நின்றான் சைக்கோ சுரேஷ்ராஜன். உடனடியாக அவரது கட்டுகள் அவிழ்க்கப்பட்டன. ஹெப்சிபாயின் காலில் அரிவாளால் வெட்டப்பட்ட காயம் இருந்தது. உடல் முழுவதும் பெட்ரோல் ஊற்றப்பட்டிருந்தது. நீதிமன்ற பணிக்கு சென்ற பின்னர் ஹெப்சி பாயை பின்தொடர்ந்து சென்று அவர் யார் யாருடன் பேசுகிறார் என்பதை நோட்டமிட்டு வீடு திரும்புவதை வழக்கமாகிய சுரேஷ்ராஜன் குழந்தை இல்லை என்ற குறையை மறைக்க மனைவியை சந்தேகப்பட்டு சித்திரவதை செய்வதை வாடிக்கையாக்கியுள்ளான். இந்த நிலையில் மனைவியை கட்டி வைத்து அரிவாளால் வெட்டிய போது அவர் அலறியதால் உடனடியாக வாயில் துணியை கட்டியதோடு அவரை எரித்து கொள்ளும் திட்டத்துடன் கண்ணையும் கட்டி பெட்ரோல் ஊற்றி தீ வைக்க முயன்றதும் தெரிய வந்தது. சரியான நேரத்தில் கதவை உடைத்து உள்ளே சென்றதால் ஹெப்சி பாயை உயிரோடு மீட்க முடிந்ததாக அக்கம்பக்கத்தினர் தெரிவித்தனர். சுரேஷ்ராஜன் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், கொலை மிரட்டல், கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சைக்கோ சுரேஷ்ராஜனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தாலி கட்டிய மனைவியை இத்தனை கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்ய முயன்ற சைக்கோ கணவனின் வெறிச்செயல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.